Good morning to plus two students. Now we are going to see the sum. Example 10.30. Very important sum students. Listen please. Question explanation. ஒரு தொட்டியில் ஒரு டேங்க் இருக்குதுப்பா உள்ள 1000 லிட்டர் நீரில் ஒரு தொட்டியில் 1000 லிட்டர் தண்ணீர் இருக்குது நீர் இருக்குது ஓகேங்களா 1000 லிட்டர் நீரில் 100 கிராம் உப்பு கரைந்துள்ளது 1000 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் உப்பு கரைந்துள்ளது பிரைன் என்பது அடர்ந்த அடர்த்தி கொண்ட உப்பு கரைசலாகும் வழக்கமாக சோடியம் குளோரைடு கரைசலாகும் அப்போ அந்த உப்புக்கு பேர் என்னது சோடியம் குளோரைடு பிரைன் தான் சோடியம் குளோரைடு தம்பி ஓகே பிரைன்ங்கிறது சோடியம் குளோரைடு உப்பு பிரைன் 1 நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் இந்த வீதம்னு வந்திருக்குது தம்பி வீதம் அப்படின்னாவே நம்ம வந்து வகை கெழு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பண்ணணும் பிரைன் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு உப்பு 1 நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது உட்புகுத்தப்படுகிறதுனா டேங்குக்குள்ள செலுத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது தொட்டியில் உள்ள நீரானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்பட்டுள்ளது பிரைன் 1 நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேற்றப்படுகிறது அப்ப வெளியேற்றப்படுகிறது அண்டர்லைன் பண்ணுங்க அப்ப இந்த இடத்துல உட்புகுத்தப்படுகிறது இங்கே வெளியேற்றப்படுகிறது ஓகேங்களா டீ நேரத்தில் ஒரு தொட்டியில் உள்ள உப்பின் அளவினை காண்க இதுதான் தம்பி க்வெஸ்சன் அப்போ ஒரு டேங்க்ல தண்ணி இருக்குதுல தம்பி 1000 லிட்டர் தண்ணி இருக்குது அதுல 100 கிராமும் உப்பு வந்து கரைந்துள்ளது பிரைன்ங்கிறது தான் சோடியம் குளோரைடு அதுதான் உப்பு கரைசல் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு பிரைன் சோடியம் குளோரைடுங்கிற உப்பு 1 நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது உட்புகுத்தப்படுகிறதுனா டேங்குக்குள்ள செலுத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது தொட்டியில் உப்பு உட்புகுத்தப்படுகிறது டேங்குக்குள்ள செலுத்திட்டாங்க ஓகேங்களா மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது தொட்டியில் உள்ள நீரானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்பட்டுள்ளது பிரைன் 1 நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது அப்ப இந்த இடத்துல வந்து 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது அதே இது 10 லிட்டர் வீதம் வெளியேற்றப்படுகிறது அப்ப உட்புகுத்தப்படுகிறது வெளியேற்றப்படுகிறது இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப dx/dt = உள் நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம் இதுதான் தம்பி ஃபார்முலா ஓகேங்களா இப்ப என்ன க்வெஸ்சன் கேக்குறானா டீ நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவினை காண்க இந்த உப்போட அளவை நான் வந்து எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ நல்ல க்வெஸ்சனை நல்ல டீப்பா பாத்துக்குங்க இங்கிலீஷ் மீடியம் எ டேங்க் கண்டைன்ஸ் 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் 1000 லிட்டர் நீர் உள்ளது இன் விச் 100 கிராம் சால்ட் இஸ் டிசால்வ்டு அதுல வந்து 100 கிராம் சால்ட் வந்து கரைச்சி விட்டுருக்காங்க பிரைன் என்ன அந்த என்ன கரைச்சி விட்டுருக்காங்க பிரைன் சால்ட் பிரைன் பிரைன்ங்கிறது என்னது பிரைன் இஸ் எ ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் யூஸ்வலி சோடியம் குளோரைடு ஓகேங்களா இன் வாட்டர் ரன்ஸ் இன் எ ரேட் ஆஃப் 10 லிட்டர்ஸ் பர் மினிட் ஓகேங்களா நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது அண்ட் ஈச் லிட்டர் கண்டெயின் 5 கிராம்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சால்ட் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 5 கிராம் சால்ட் கரைக்கப்படுகிறது டிசால்வ்டு மீன்ஸ் கரைத்தல் த மிக்சர் ஆஃப் டேங்க் இஸ் கெப்ட் யூனிஃபார்ம் ஸ்ட்ரிங்கிங் பிரைன் runs out at 10 liter per minute வெளியேற்றப்படுகிறது 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது find the amount of salt at any time டீ நேரத்தில் அமௌண்ட் salt உப்பின் அளவை காண்கன்னு கேக்குறாங்க தம்பி ஓகேங்களா இதுதான் question explanation நல்லா கவனிச்சுங்க ஓகே லெட் எக்ஸ்ங்கிறத நான் உப்புன்னு வச்சுக்கிறேன் டீ நேரத்தில் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் டீ டினோட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் salt at any time டீ ஓகேங்களா டீ நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவினை எக்ஸ் ஆஃப் டி என்க ஓகேங்களா இப்ப நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது தம்பி dx/dt = ரேட் ஆஃப் இன்ஃப்ளோ அதாவது உப்பு தண்ணியை வந்து உள்ள செலுத்துறோம் ஓகேங்களா உள் நுழையும் வீதம் மைனஸ் ரேட் ஆஃப் அவுட் ஃப்ளோ வெளியேறும் வீதம் டேங்குக்குள்ள தண்ணியை உள்ள விடுறோம் உப்பை கரைச்சி அப்புறம் அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ஃப்ளோ உள் நுழையும் வீதம் மைனஸ் அவுட் ஃபுளோ அப்படிங்கிறது டேங்க்ல இருந்து தண்ணி வெளியேறும் வீதம்
ரேட் ஆஃப் அவுட்ஃப்ளோ. ஓகேங்களா, அப்ப நான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளோவை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, அப்ப ரேட் ஆஃப் இன்ஃப்ளோவை நான் கண்டுபிடிக்கும் பொழுது அப்ப உள் நுழையும் வீதம் அவன் என்ன சொல்லியிருக்கானா, கொஸ்டின் நல்லா பாருங்க. பிரெயின் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது. ஓகேங்களா, மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு உள்ளது. 10 லிட்டர் வந்து டேங்குக்குள்ள செலுத்துறாங்க, ஒவ்வொரு லிட்டர்ல 5 கிராம் உப்பு உள்ளதாம். அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும், 10 × 5 = 50. அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ரேட் ஆஃப் அவுட் ஃபுளோ நான் கண்டுபிடிக்க போறேன், வெளியேறும் வீதம். வெளியேறும் வீதம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி. டேங்கோட டோட்டலா எவ்வளவு இருக்குதுன்னா 1000 லிட்டர் தண்ணி இருக்குது. 1000 லிட்டர் தண்ணியில எவ்வளவு வந்து வெளிப்புகுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ஃபுளோ பாருங்க, பிரெயின் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது. அப்ப 10/100 சார், 10/1000 இன்ட்டு என்னது சால்ட், இன்ட்டு சால்ட், சால்ட்டை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு தம்பி. அப்ப வாட் இஸ் அ ஃபார்முலா, dx/dt = rate of inflow மைனஸ் ரேட் ஆஃப் அவுட் ஃப்ளோ. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த இடத்துலயே நம்ம வந்து கொடுத்துருக்குது தம்பி. ஓகே, அப்ப ரேட் ஆஃப் இன்ஃப்ளோவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 50, மைனஸ் ரேட் ஆஃப் அவுட் ஃப்ளோ 10/1000 × x. இந்த 0 கேன்சல். ஓகேங்களா, 1 × x, x/100. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன், 50 × 100 = 5000, 1 × x, x, 1 × 100 = 100. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 1000 இருக்குது வெளியில எடுத்துட்டேன். நியூமரேட்டர் எப்பவுமே எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்ல வரணும், அதனால நான் மைனஸ் நான் வெளியில எடுத்துறேன், -1 வெளியில எடுத்துறேன். அப்ப இந்த -x + x மாறிடுச்சு, +5000 - 5000 மாறிடுச்சு தம்பி. ஓகே, நல்லா கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கங்க, லிசன் ப்ளீஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா dx/dt = -1/100 × x - 5000. ஓகேங்களா, ஓகே. இப்ப நான் என்ன பண்ண, இந்த இடத்துல வேரியபிள் செப்பரபுள்ங்கிற கான்செப்ட நான் அப்ளை பண்றேன், மாறிகளை பிரித்தல். வேரியபிள் செப்பரபுள் அப்படிங்கிற கான்செப்ட நான் அப்ளை பண்றேன். சோ வேரியபிள் செப்பரபுள் என்ன பண்ணது, எக்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் நான் ஒட்டுக்கா கொண்டுட்டு வந்துடுறேன். அப்ப dx (-5000) = -1/100 dt இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்புறம் என்ன பண்ணா போத் சைட் டேக் இன்டகிரேஷன் பண்றேன். ஓகேங்களா, அப்ப போத் சைட் டேக் இன்டகிரேஷன் பண்ணும் பொழுது, லிசன் பிளீஸ், போத் சைட் டேக் இன்டகிரேஷன் பண்ணும்போது அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 1/x - 5000 × dx = -1/100 ஈஸியா கான்ஸ்டன்ட் டேக் அவுட் சைட் இன்டகிரேஷன் ஆஃப் டிடி. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஃபார்முலானா இன்டகிரேஷன் ஆஃப் 1/x × dx அப்படின்னா log x ஃபார்முலா. அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் 1/x - 5000 × dx log x - 5000. அப்ப -1/100 ஈஸியா கான்ஸ்டன்ட், இன்டகிரேஷன் ஆஃப் டிடி டி. சோ லாக் வந்திருக்கனால நான் லாக் சியை நான் ஆட் பண்றேன். சோ ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணனா லாக் x - 5000, இந்த பிளஸ் லாக் சி இந்த சைடு கொண்டு வர, -log c = -1/100 1/100 = 0.01. அப்ப பாத்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி னா லாக் ஏ பை பி ஃபார்முலா. பாருங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க, லாக் ஏ டிவைடட் பை பி ஃபார்முலா -0.01 t. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக கேன்சல் பண்றதுக்காக போத் சைட் நான் ஆன்டி லாக் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறேன். அப்ப இ பவர் லாக் ஆஃப் சம்திங், இங்க இ பவர் சம்திங், இ லாக் கேன்சல் ஆயிரும். சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்னா x - 5000 / c = e power - 0.01 t. ஓகேங்களா, சோ இதுல இருந்து இந்த சி டினாமினேட்டர்ல இருக்குது, நானு சென்ட் பண்ணனா அப்படியே RHS போய் மல்டிபிளிகேஷன் ஆயிரும். அதுதான் அந்த ஸ்டெப் தம்பி. இந்த இடத்துல இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கிறேன், கிவன் t = 0 when t = 0 x = 1000. ஓகேங்களா, ஆரம்பத்துல கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, a tank contain 1000 liter of water in which 100 gram salt is dissolved. ஒரு தொட்டியில் உள்ள 1000 liter நீரில் 100 gram உப்பு கரைந்துள்ளது அப்படின்னு சொல்லி முதல் வார்த்தை கொடுத்து வாக்கியமே கொடுத்துருக்காங்க. அப்ப 100 gram உப்பு கரைஞ்சிருக்கும் போது அந்த டைம் அந்த நேரத்துல டைம் வந்து 0 சொல்லி எடுத்துக்கணும் தம்பி. ஓகேங்களா, அப்ப சால்ட் எக்ஸ்ங்கிறது சால்ட் 100 gram. அப்ப t = 0 எனில் x = 100. ஓகேங்களா, இதை நான் தூக்கி நான் சப்ஸ்டிட் பண்றேன்,
அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது அப்படியே பாருங்க, அப்ப x மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு c இன்டு e பவர் மைனஸ் 0.01 t, t ஓட வேல்யூ ஜீரோ. அப்ப இது ஜீரோனா ஜீரோ இன்டு சம்திங் ஜீரோ, அப்ப e பவர் ஜீரோ, e பவர் ஜீரோ உடைய வேல்யூ ஒன்னு, ஒன் இன்டு c c. அப்ப x க்கு வேல்யூ 100 சப்ஸ்டிட் பண்றேன், 100 மைனஸ் 5000 மைனஸ் 4900. அப்ப c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4900. அப்ப இந்த c ஓட அந்த வேல்யூவை தூக்கி நான் ஈக்குவேஷன் ஒன்னுல இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன்டா தம்பி. அப்ப c க்கு நான் சப்ஸ்டிட் பண்றேன், அப்ப x மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு c இன்டு e பவர், இதுதான் ஈக்குவேஷன் ஒன்னு. அப்ப 5000 க்கு 5000 c க்கு வேல்யூ வந்து நான் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன், c ஓட வேல்யூ மைனஸ் 4900 இன்டு e பவர் 0.01 t. அப்ப தேர்ஃபோர் சால்ட் தான் வந்து கேக்குறாங்க, சால்ட் x இஸ் ஈக்குவல் டு 5000 மைனஸ் 4900 இன்டு e பவர் மைனஸ் 0.01 t. ஈஸியா ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.